உக்ரைன் பிரச்சனையில் யூகேக்கு பெரிய அளவு நாட்டம் இருந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். யூகே அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அவங்க நாட்டை பற்றி அதிகமாக ரிப்போர்ட்டை வெளியில் விட்டாங்களோ என்னமோ, கண்டிப்பாக உக்ரைனை பற்றியான இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எப்போவுமே வெளியில் விட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அதே யூகே இப்போ உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு உதவிகளை செய்ய போகிறாங்க. மிகப்பெரிய உதவி அப்படின்னா ரொம்ப முக்கியமான உதவி கூட. அடுத்த பல மாதங்களுக்கு இந்த உதவி நீளப்போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி உதவிகள், இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாமா? கிட்டத்தட்ட 10,000-லிருந்து 20,000 உக்ரைனுடைய இராணுவ வீரர்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். அதுவும் ஹை கிளாஸ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஹை கிளாஸ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லும்போது புது டெக்னாலஜி, புது விதமான வெப்பன்ஸ், அதை பயன்படுத்தக்கூடிய முறை, புது ஸ்ட்ராட்டஜி, அதே மாதிரி சோஷியல் மீடியா, இந்த நியூஸ் இன்ஃபர்மேஷன்ஸ், ஹேக்கிங், இது எல்லாத்துக்குமான ஃபுல் ட்ரைனிங்காக நாங்கள் என்ன தரப்போகிறோம், ஒரு 10,000-லிருந்து 20,000 இராணுவ வீரர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பு தான். ஆல்ரெடி நிறைய இராணுவ வீரர்களை சார்ந்த, இல்லாட்டி இந்த இராணுவ வீரர்களை பற்றி படிக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உக்ரைனுக்கு கேப்பபிலிட்டி போதாது அப்படிங்கிறது தான். எவ்வளவோ இராணுவ வெப்பன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த வெப்பன் அவங்க கையில் கிடைத்த பிறகு அதை சரியாக பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டவுட்டாக இருக்குது. ஸோ புது ரக ஆயுதங்கள் கொடுப்பதற்கு முன்பாக அவங்க என்ன செய்யப்பட வேண்டும், ட்ரைன் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பல வல்லுநர்களுடைய கருத்து இன்றைக்கி யூகேவால் நிறைவேற போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஸோ புது வகையான டெக்னாலஜி எல்லாமே படிக்கக்கூடிய இந்த உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் அடுத்ததாக அவங்க கையாள்வதற்கு தேவையான ஆயுதங்கள் கொடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இன்று பெரிய அளவு கேள்வியாக மாறியிருக்கு. காரணம் இந்த வார் ஃபேட்டிக் அப்படிங்கிறது தான். பொதுவாக ஒரு விஷயத்தை திரும்ப 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 செய்யும்போது நமக்கு என்னாகும், போர் அடிக்கும். இப்போ உக்ரைன் ரஷ்யா இந்த இராணுவ செய்தியை நம்ம ரொம்ப நாள் கேட்டுட்ருக்கோம், அதுவே நமக்கு போராக மாதிரி இருக்குது. இந்த இராணுவத்துக்கு இல்லாட்டி இந்த போருக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இருக்காங்கல்ல, அவங்களும் இப்படி உதவிகள் செஞ்சு 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 ஒரு டைமில் அவங்க என்ன ஆயிடுவாங்க, போர் அடிச்சிடும், மறுபடியும் உதவிகள் செய்வாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை, என்னப்பா இப்போ பார்த்தாலும் அது நடந்துக்கிட்டே இருக்கு, நம்ம ஏன் உதவிகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நிலைமையில் இப்போ ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் நிற்கிறது. அதனால் உக்ரைனுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் பலதும் கிடைக்காமல் போவதற்கான பல வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஸோ இந்த வாய்ப்புகள் அப்படியே நிறுத்தப்படும் போது, அதாவது உக்ரைனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மாதிரியான உதவிகள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளால் நிறுத்தப்படும் போது, உக்ரைனுக்கு யார் புது டெக்னாலஜி தருவாங்க, யார் ஆயுதங்களை தருவாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்றைக்கி அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் அடிஷ்னலாக ஒரு 400 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான மனிதர்களுக்கு தேவையான உதவி பொருட்களை வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 400 மில்லியனுக்கான புதிய ரக ஆயுதங்கள், அதே மாதிரி 4 புதிய ராக்கெட் லான்ச்சிங் சிஸ்டம், இது எல்லாமே உங்களுக்கு தர தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு யார் ரொம்ப பெரிய அளவு தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க, ஜெலன்ஸ்கி அவர்கள். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்காரு. 7 தூதரக அதிகாரிகள் அப்படிங்கிறவங்கள ஃபயர் பண்ணியிருக்கார். எந்தெந்த நாட்டை சார்ந்தவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா, நேபாள், ஜெர்மனி, நார்வே, செக் குடியரசு, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஹங்கேரி. ஸோ இப்படி 7 நாட்டு தூதரக அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க ஒரே நேரத்தில் ஃபயர் செய்யப்பட்டிருப்பதால் செலன்ஸ்கி அவர்களுடைய இந்த முடிவுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது பலரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஆனால் ஏன் இப்போ திடீர்னு இந்த 7 நபர்கள், அதுதான் இப்போ கேள்வி. எதுக்காக மறுபடியும் ஏதாவது தூதரக அதிகாரிகள் இல்லை இவங்களை வச்சு ஏதாவது பிரச்சனைகளை செய்ய போகிறாரா ஜெலன்ஸ்கி அவர்கள், இல்லாட்டி இந்த தூதரக அதிகாரிகள் யாருமே சரியாக ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஆதரவாக முடிவுகளை எடுக்கவில்லையா அப்படிங்கிற பல கேள்விகள் இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிறது. அடுத்ததான் கனடா, ஜெர்மனி, உக்ரைன். இந்த கனடா, ஜெர்மனி, உக்ரைன், ரஷ்யா, இப்படி 4 முனை போட்டி அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு. அதில் ரஷ்யாவும் உக்ரைனும் பெரிய அளவு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ரஷ்யா ஜெர்மனியை பார்த்து ஒரு மிரட்டு மிரட்டுறாங்க, நார்ட்ஸ்ட்ரீம் 1 வழியாக உங்களுக்கு வர வேண்டிய இயற்கை எரிவாயு வராதுப்பா, அதுக்கு தேவையான டர்பைன்ஸ் எதுவுமே எங்ககிட்ட இல்லை, அதை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்கிறோம், நார்ட்ஸ்ட்ரீம் 1 சீக்கிரமாக பழுது பார்த்து உங்களுக்கு தேவையான இயற்கை எரிவாயு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெர்மனி சொல்கிறாங்க அந்த டர்பைன்ஸ் எங்ககிட்ட இல்லை, கனடாட்ட தான்ப்பா இருக்குது, நாங்கள் அதை ரிக்வஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கனடா அரசாங்கம் என்ன செய்கிறாங்கன்னா, இன்றைக்கி ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அறிவித்து விட்டார்கள், ஆமாப்பா சரி செய்யப்பட்ட டர்பைன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எங்கே கொண்டு வரப்படும், ஜெர்மனிக்கு கொடுத்து விடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கனடா நாட்டுக்குள்ளேயே இதுக்கு சரியான ஒரு எதிர்ப்பு இருந்தது அப்படிங்கிறது நம்ம இங்கே குறிப்பிடத்தக்கது தான். ஸோ டோட்டலாக இப்போ ஜெர்மனி நம்பி இருந்த இயற்கை எரிவாயு நார்ட்ஸ்ட்ரீம் 1 அப்படிங்கிறது கனடாவினுடைய உதவியுடன் ஜெர்மனிக்கு சீக்கிரமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக புரியுது. பல எதிர்ப்புகள் இருந்தாலும் கனடா அரசாங்கத்தினுடைய இந்த முடிவு ஜெர்மனியை ரொம்ப பெரிய அளவு மகிழ்ச்சிக்குள் ஆழ்த்தி இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அடுத்ததா ஜி ஜின்பிங் அவர்கள் தான். பொதுவாக ஒரு யுத்தம் நடந்தால் அந்த யுத்தம் ஏன் தோல்வி அடைந்தது, இல்லாட்டி ஏன் வெற்றி பெறுகிறது, ஏன் இவ்வளோ நீளமாக மாறிட்டே இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நிறைய வல்லுநர்கள் அதுலேருந்து நிறைய பாடம் படிப்பாங்க. இப்போது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பற்றி நிறைய ஊடகங்கள் பேசுவதை விட சீன ஊடகங்கள் அதை கேஸ் ஸ்டடியாக எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க. அமெரிக்காவும் இதை கேஸ் ஸ்டடியாக நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது தான். ஒரு கேஸ் ஸ்டடினா என்னென்னா, டாப் டு பாட்டம் ஃபுல்லாக அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க, அதுலேருந்து நிறைய விஷயங்களை அவங்க லேர்ன் பண்ணிக்கிடுவாங்க.
ஸோ அதே மாதிரி தான் இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவினுடைய மூவ், அதுக்கு எதிராக உலக நாடுகள் என்னென்ன எதிர்வினைகள் செய்தது, பொருளாதாரம் எந்த அளவுக்கு பாதித்திருக்கிறது, அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக ரஷ்யா செய்த விஷயங்கள் என்ன, அதனால் உலக நாடுகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இப்போ சீனா படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு காலகட்டம் வரும், தைவான் சீனா பிரச்சனை அப்படிங்கிறது வரும். இன்னைக்கு தைவானை சேர்ந்த பல நபர்களும் சீனாவுக்கு எதிராக குரல்களை உயர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக ஜப்பான் அபே அவர்கள் கொல்லப்பட்டதுக்கும் சீனாவுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் வருகிறது. தலாய் லாமா அவர்கள் கூட ஜப்பானினுடைய அபே அவர்களை ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன்ப்பா, இதுக்கு பின்னாடி சீனாவினுடைய சதி இருக்கா அப்படிங்கிறது ஆராய வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாமே பல நபர்களும் முன் வச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நாளைக்கு சீனா மற்றும் தைவான் அப்படின்னு வந்துருச்சுன்னா, தைவான் மக்கள் இப்போவே அதுக்கு போருக்கெல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இண்டிஜினஸ் ஃப்ளைட், அவங்களுடைய இண்டிஜினஸ் டெக்னாலஜி, அவங்க நாட்டால் என்னெல்லாம் தயாரிக்க முடியும், அதுக்கெல்லாம் சீக்கிரமான துரிதமான நடவடிக்கைகள் தயாரிக்க வேண்டும் அப்படிங்கிற அறிவிப்பும் தைவான் கொடுத்திருக்கிறது. ஸோ தைவானை ஒடுக்குவதற்காக இப்போது இருந்தே சீனா பல காய்களை நகர்த்தி வருகிறது. அதற்கு மெயின் சோர்ஸாக இருப்பது அப்படிங்கிறது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, போர், அதனுடைய எதிர்வினை, அதை பற்றியான அந்த கேஸ் ஸ்டடி தான். ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்றைக்கி மறுபடியும் உலக நாடுகள்கிட்ட எனக்கு ஆயுதங்கள் வேண்டும், அதுவும் கனரக ஆயுதங்கள் வேண்டும், அது இருந்தால் மட்டும்தான் ரஷ்யாவால் கொஞ்சமாக முன்னேறுவதை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் எவ்வளவு தூரம் இந்த உதவிகள் உக்ரைனுக்கு சீக்கிரமாக கிடைக்க போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான். அதே மாதிரி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கிற வேறொரு உண்மை சம்பவம் இருக்குது. எப்பா கண்டிப்பாக ரஷ்யாவினுடைய ட்ரூப்ஸ், அதாவது அவங்களுடைய ரிசர்வ் ட்ரூப்ஸை அவங்க மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை இன்றைக்கி உக்ரைனுடைய ஊடகமும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறது. நேற்று தான் நம்ம பார்த்தோம், யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அப்படி ஒரு ரிப்போர்ட்டை வெளியில் விட்டுருக்காங்க. அவங்களுடைய ரிசர்வ் படைகள் அப்படிங்கிறது அவங்களுடைய எல்லையில் நிறுத்தி வைக்கப்படுகிறது, சீக்கிரமாக உக்ரைனுக்கு எதிரான போரில் அவங்களும் பயன்படுத்தப்படுவார்கள் அப்படிங்கிறது அதே செய்தியை இன்று உறுதிப்படுத்தியிருக்கிறது உக்ரைன். கர்கிவ் பகுதிகளில் ரஷ்யா முன்னேறி கொண்டிருப்பதாகவும் அதில் முக்கியமான பங்கு அவங்க முன்னேறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் இன்று வெளியாகி இருக்கிறது. ஸோ சீக்கிரமாக கர்கிவ் போன்ற பகுதிகள் எல்லாமே இப்போ ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கர்சன் பகுதி ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு நமக்கு தெரியும். அந்த கர்சன் பகுதியினுடைய மேயரை தூக்கி எறிந்திருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இன்று வெளியாகி இருக்கிறது. பிப்ரவரி 24ஆம் தேதி தொடங்கின இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன், இதுவரையிலும் எத்தனை ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற கணக்குக்கு 37,300 அப்படிங்கிற பதிலை கொடுத்திருக்கிறது உக்ரைன் அரசாங்கம். அது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 1,641 டேங்க்ஸ், 3,823 ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸ், 247 MLRS, 834 ஆர்டிலரி சிஸ்டம், இது எல்லாத்தையுமே நாங்கள் அழித்து விட்டோம் அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் வெளியிட்டிருக்கிறார்கள் உக்ரைனுடைய ராணுவ வீரர்கள். அடுத்ததாக கடைசி அப்டேட்டாக டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அப்டேட்டை நம்ம பார்க்கணும். பொதுவாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சில விஷயங்களை நேரடியாக பேசினாலும் சில விஷயங்கள் மக்களுடைய மனதாக நின்று பேசுவார். இந்த யுத்தம் 2020 பிரசிடென்ட் எலெக்ஷன் சரியாக நடந்திருந்தது என்றால் இந்த யுத்தம் வந்திருக்காது, இந்த யுத்தத்தை நடக்க விட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். இந்த யுத்தம் இப்போ இவ்வளோ தூரம் நடப்பதற்கான காரணம் ஜோ பைடன் அவர்களும் அவர் எடுத்த முட்டாள்தனமான முடிவுகள் தான் அப்படின்னு சொல்லி ஜோ பைடன் அவர்கள் டொனால்டு ட்ரம்ப்பை முட்டாள் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி அதே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜோ பைடன் அவர்களை பார்த்து முட்டாள்தனமான முடிவுகளை எடுத்து விட்டார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார். ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாங்க, இதுக்கு காரணம் மேற்குலக நாடுகள் அமெரிக்காவினுடைய தேவையில்லாத முடிவுகள், அந்த ஆர்மி வெப்பன் இதையெல்லாம் எப்படி கையாள வேண்டும், எந்த நாட்டுக்கு எதிராக எப்படி எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிற எந்த விதமான அரசாங்க ஆலோசனையும் இல்லாமல் பைடன் அவர்களுடைய ஒற்றை முடிவுடன் தான் இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இது தோல்வியில் தான் முடியும், நமக்கு நிறைய இழப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அமெரிக்க மக்களே கொஞ்சம் உஷாரா இருங்க, இந்த எலெக்ஷன்ல அதாவது 2020 எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சிருந்தேன்னா வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை இன்று டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 22 மில்லியன், சொல்லப்போனால் 2 கோடி டன் அளவுக்கான தானியங்கள் அப்படிங்கிறது தேக்க நிலையில் இருப்பதாகவும், மறுபடியும் நிறைய தானியங்களை அவங்க என்ன செய்யணும், பெரிய அளவு அவங்க அறுவடை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதை விழிபிதுங்கி காத்து கொண்டிருக்கிறார்கள் உக்ரைனுடைய விவசாயிகள் என்கிற செய்தி. அவங்களுடைய தானியங்களில் 30% யூரோப்புக்கும், 30% நார்த் ஆப்ரிக்காவுக்கும், 40% ஆசியாவுக்கும் அங்கிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய தானியங்களாக இருக்கின்றன. ஸோ அந்த தானியங்கள் சரியாக அறுவடை செய்யப்படாமல் இருந்தால் இந்த 30, 40 அப்படின்னு சொல்கிற இந்த நாடுகள் அனைத்துமே பாதிப்படையும். உக்ரைனுடைய தானியங்கள் இல்லாமல் இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், மாற்று தானியங்கள் வேறு எங்கேயாருந்து கிடைக்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா இப்படிங்கிற அந்த கேள்வியும் நமக்குள்ளே வர வேண்டும். உலக வங்கியிலிருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறது ஹங்கர் இண்டெக்ஸ், பசி பட்டினியுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான், அதற்கு இதுவும் ஒரு சிறந்த சான்றாக நாம் பார்க்கலாம். ஸோ இப்போ வர நம்ம பார்த்துருக்கிற அப்டேட் இவ்வளோ, இன்னும் பல அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியூகம் அப்படிங்கிற நம்முடைய ஃபேஸ்புக் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோரும் தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.